பூரகாந்தி தேகாய பிரம்மமூர்த்தி தராய்ச்ச வேத சாஸ்திர பரிஜயாய தத்தாத்ரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்புகளை நம்ம பார்க்கும்போது இருக்கின்ற மாதங்களிலேயே மிக சிறப்பான மாதமாக கருதப்படுகின்றது கார்த்திகை மாதம் காரணம் என்றால் சிவபெருமானுக்குடைய மாதம் இல்லாமல் இந்த மாதத்துல வந்து ஹரிகர சுதனாகிய ஐயப்பனுடைய மாலை அணிவது என்பதே அது மட்டுமில்லாமல் முருகப்பெருமான கந்தசஷ்டி விரதம் சோமவார விரதம் இது போன்ற விசேஷமான நாட்டுகளோட கார்த்திகை மாதம் வந்து ஒரு சிறப்பான மாதமாக கொண்டாடப்படுகின்றது இந்த கார்த்திகை மாதத்தினுடைய நவக்கிரகங்களின் சஞ்சாரம் எப்படி இருக்கிறது பன்னிரண்டு ராசிகளுக்கு ஏற்ற அதிருஷ்ட நிலைகள் என்ன சாதக பாதகங்கள் என்ன இந்த மாதத்தில் என்னென்ன செய்யலாம் எந்தெந்த ராசியினர் வந்து என்னென்ன செய்யக்கூடாது அவங்களுடைய யோக நிலைகள் அல்லது ஏற்றங்கள் அல்லது மாற்றங்கள் அல்லது முன்னேற்றங்கள் எப்படி இருக்கும் என்றதை பார்க்கலாம் முதன்மையாக நம்ம நவக்கோள்களின் சஞ்சார நிலையை பார்க்கும்போது கன்னிராசியில் வந்து சுக்கர பகவான் நிலையில் இருந்து கேத்தோடு இணைந்திருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து விருச்சிக ராசியில் வந்து சூரிய பகவான் புதனோட செவ்வாயோடு இணைந்து முக்கூட்ட கிரகண அதாவது கூட்டணியாக இருக்கிறது கூட்டணியாக இருக்கிறது சந்திரன் வந்து தனுசில் இருக்கிறாரு சனி பகவான் வந்து கும்பத்தில் இருக்கிறாரு ராகு பகவான் சமீபத்தில் பயிற்சி அடைந்து அவர் வந்து மீனத்தில் இருக்கிறாரு குரு பகவான் வந்து மேஷத்தில் இருக்கிறார் இது நவக்கோல்களின் சஞ்சார நிலை இதன் அடிப்படையில் பன்னிரண்டு ராசிகளுக்கு எத்தகையான சிறப்பு நடக்கப் போகிறது ஏன்னா ஒவ்வொரு மாதத்தினுடைய தமிழ் மாதங்களுடைய பலாபலன்கள் நம்ம பார்க்கும்போது கிரகங்களுடைய நகர்வு என்பதே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக நம்ம பார்க்கப்படுகின்றது சென்ற மாதங்களில் நடக்காத ஏராளமான விஷயங்கள் வந்து இந்த கிரக நகர்வுகளை மாறும்போது நமக்கு ஆண்டு கிரகங்கள் நட்சத்திர விகித சஞ்சாரம் மாறும் போது அல்லது மாதக்கோட்கள் அல்லது மற்ற செவ்வாய் சுக்கிரன் புதனுடைய பயிற்சிகள் என்பதை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஜோதிடத்துல க கருதப்படுகின்றது ஆக ஒரு நிகழ்வு என்பது ஒரு கிரகத்தின் நகர்வாக நாம் பார்க்கிறோம் அதனால்தான் பூ உலகத்தில் நடப்பெறுகின்ற எல்லா சம்பவங்களுக்கு காரியங்களாக இந்த நவக்கிரகங்கள் இருக்கின்றது அந்த வகையில கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கு எத்தகையான நன்மைகள் நடக்கப் போகிறது மேஷம் முதல் மீனம் வரை இருக்கின்ற பன்னெண்டு ராசிகள் பெறக்கூடிய அதிருஷ்ட நிலைகள் என்னன்றதை நாம் அகசி பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே எதிலையும் எடுத்த காரியங்களில் வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்ற தன்னம்பிக்கையுடன் தாராளமான ஒரு துணிச்சலுடன் செயல்படக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிநாதன் மாத தொடக்கத்திலேயே வந்து உங்களுடைய இன்னொரு ராசி ஆகிய அதாவது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானமாகியிருச்சிக ராசியில் வந்து உங்கள் ராசிநாதன் வந்திருக்கிறார் ராசிநாதன் வந்து எட்டாம் வீட்டில் அதுவும் வந்து எட்டாம் வீட்டில் விஷஸ்தானத்துல ஒரு கெட்ட ஸ்தானத்தில் அமர்வேன் என்பது நல்லதா அப்படின்னு நல்லது இல்லையான்னு தான் சொல்லணும் அதுதான் உண்மை ராசிநாதன் போய் கெட்ட ஸ்தானத்தில் அமரும்போது என்ன நடக்கும்னா சொந்த பந்தங்களுக்குள்ள முரண்பாடான கருத்துகள் வரும் சொந்த பந்தங்களுக்குள்ள பிரிவினைகள் ஏற்படும் அதனால்தான் தான் விவாதங்களை தவிர்க்கிறது என்பது ரொம்ப நல்லது செவ்வாய் என்ன சூடான கிரகம் இல்லையே அவங்களுக்கு தெரியும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா வாக்கு விவாதங்கள் ஆர்குமெண்டேஷன்ஸ் இதெல்லாம் கரெக்டாக கொண்டு போவும் ஒரு அடங்காத ஒரு பேச்சாற்றில் கொடுக்கக்கூடிய கிரகம் அது தான் வந்து அது ஒரு போர்கிரகம்னே சொல்லலாம் ஆக அந்த போர்கிரகம் போய் இப்போ அஷ்டமத்தில் வந்து உட்காந்துருக்குது அந்த அஷ்டமத்தில் மூணு கிரக கூட்டணியோடு உட்கார்ந்துருக்குது அதாவது சூரியனுடைய புதனோடையும் உட்கார்ந்துருக்குது அதாவது உங்களுடைய போர் புண்ணியஸ்தானாதிபதியோடையும் ஆறு கூடையவனுடையும் எட்டாம் வீட்டில் உட்கார்ந்திருக்குது ஸோ அப்போ வந்து இந்த புதாதித்யோகம் என்ற ஒரு சிறப்பு யோகம் வருகிறது அதாவது புதாதித்யோகம் வந்து மேஷராசி பொருத்தம் வரை அஷ்டமத்தில் ஏற்படும் போது அஷ்டம் என்றது வந்து நல்ல ஒரு அதாவது ஒரு கெட்டஸ்தானமாக கருதப்பட்டாலும் புதாதித்யோகம் வரும்போது அறிவாற்றல் நிறைந்தவர்களாக இருப்பாங்க நிறைய சயின்டிஸ்டாக இருப்பாங்க மருத்துவத்துறையில் ஆராய்ச்சியாளர்களாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் தெளிவான முடிவோட ஒரு நல்ல திட்டவட்டமாக அதனுடைய கருத்துரை ஒரு ஆழம் கருத்து கொண்டவ அதாவது ஒரு ஆழமான கருத்துக்கள் கொண்டவளாக கொண்டவர்களாக அது காட்டக்கூடியது ஒரு அற்புதமான நிலை பட் ஆனால் அஷ்டமத்தில் ராசிநாதன் அமர்வது என்பது கொஞ்சம் மனக்குழப்பங்கள் உண்டாகும் ஜாகிரத்தியாக செயல்பட வேண்டும் என்பது பேச்சில கவனம் என்பது மிக அவசியமாகிறது காரணம் என்றால் இந்த மூணு கிரகங்கள் மீண்டும் வந்து நமக்கு ரெண்டாம் வீட்டினை குடும்பஸ்தானத்தை பார்க்கின்றது அதனால தான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் நம்ம வந்து பணம் கொடுக்கல விஷயத்துலையும் ஜாகிரதா இருக்க வேண்டும் குடும்ப விஷயத்திலையும் கவனமாக பேச வேண்டும் வாக்ஸ்தானத்தில் ஏதாவது பேசும்போது ஒன்றுக்கு நாலு தடவை யோசித்து பேசுவது என்பது சிறந்தது மூணும் ஆறு கூடிய புத பகவான் வந்து உங்களுக்கு எட்டாம் வீட்டில் இருக்கிறான் மறைவு ஸ்தானாதிபதி ஆறுக்குடையவன் எட்டாம் வீட்டில் இருக்கும்போது இது நல்லதான்னா ஒரு விபரீத ராஜயோக அடிப்படையில் யோகமனே சொல்லலாம் ஏன்னா ஆறுக்குடையவன் அஷ்டமத்தில் இருக்கிறான் அஷ்டமத்தோடு சேர்ந்து இருக்கிறான் கண்டிப்பாக யோகம் எதிர யோகம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு வந்து புதனு எட்டு வந்து செவ்வாய் ஸோ இந்த செவ்வாய் புதனுடைய இணை இணைப்பு என்பது நமக்கு வந்து கல்வித்துறையில் ஆராய்ச்சி துறையில் மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் கொடுக்கும் அணிவகை சீரு சீருடை தரிக்கக்கூடிய போஸ்ட்டுகள் மிலிட்ரி போலீஸ் துறை இது போன்ற துறைகளில் ஒரு மிகப்பெரிய பதவி யோகங்களை கொடுக்கக்கூடிய அதிருஷ்டமான வாய்ப்பு அஷ்டமத்தில் செவ்வாய் புதனோடு சம்பந்தப்படுவதனால அரசாங்க உத்தியோகத்துக்கு உண்டாகின் வாய்ப்பு என்பது சிறந்ததாகும் ஆக குடி சந்திர பகவான் மாத தொடக்கத்தில் உங்களுக்கு வந்து பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார் விசேஷமானது ஐந்து குடி யோகாதிபதி சூரிய பகவான் அஷ்டமத்தில் மறைஞ்சதுனால உங்களுக்கு வந்து போர்வ புண்ணியாதிபதி குலதெய்வத்தினுடைய அருள் என்பது கிடைக்கும் ஆறு கொடையவனும் எட்டுல மறைவுறதுனால எதிர்பாராத பணம் கடன் தொல்லையிலிருந்து நீங்குதல் இன்சூரன்ஸ் சம்பந்தமா கோர்ட்டு சம்மந்தமாக ஏதாவது வழக்கு வர வரவேண்டிய பணம் இந்த காலகட்டத்தில் முடியும் அப்படின்ற ஒரு கட்டாயமான ஒரு நமக்கு ஒரு அவுட்லே அவுட்லுக் வந்து வெளியே வரும் பத்துக்குடி தொழில் ஸ்தானாதிபதி பதினொன்றில் இருக்கிற மேஷராசிக்கு தொழில் வகையில் சிறப்பு உண்டு ஏன்னா பத்துக்குடிவன பதினொன்றில் இருக்கும்போது செய்யும் தொழில் மூலமாக லாபம் உண்டு ஏற்கனவே நமக்கு ஒன்றை ஆண்டு படாத பாடுபடுத்திய ராகு பகவான் வந்து இப்போ நமக்கு தலைவிட்டு நகரம் ராகு மாதிரி அந்த பாம்பு கிரகம் உங்கள் வீடு விட்டு அடுத்து மனைக்கு போயிருக்கிறது அதாவது வந்து மீனத்துக்கு செல்கிறது மீனத்துக்கு போயிட்டு அக்டோபர் முப்பதாம் தேதி ஆக கார்த்திகை மாதம் மிக சிறப்பான யோகம் தரக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமைந்துவிடும் காரணம் என்றால் ராசிக பன்னெண்டாம் வீட்டில் ராகு இருக்கிறாரு சித்ரு ரோஹ ருணஸ்தானத்துல கேத் இருக்கிறாரு விரயஸ்தானத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறார் ஜென்மத்தில ராகு இருக்கிறார் அதாவது குரு இருக்கிறார் ஆக ஜென்மத்துல எப்ப ராகு வந்து குருன்னு விட்டு போயிருக்கிறார் இந்த கடந்த ஒன்றையாண்டு ராகு வந்து மேஷத்துல இருக்கிறதுனால பாம்பு கிரகம் வந்து நமக்கு மேஷம் நெருப்புராசில இருக்கிறதுனால அதை நம்மளுடைய மனசை வந்து கொதிக்க வைத்ததுன்னே சொல்லலாம் ஒரு சூடான விவாதங்கள் சொந்த பந்தத்தில் சந்தைகள் சச்சரிவுகள் நிம்மதி இல்லாத மன அழுத்தம் கொடுக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய நடந்திருக்குதுனே நீங்கள் சொல்லலாம் ஒன்றையாண்டு ஒரு பதட்டமான சூழ்நிலை காரணம் ராகு வந்து நெருப்பில் வெந்திக்கிட்டே இருந்ததுன்னே சொல்லலாம் இப்போ அவர் நகர்ந்ததுனால குரு சண்டால யோகத்தில் இருந்து நீங்கள் விடுபட்டிருக்கிறீங்க இது ஒரு சுபிக்ஷமான நிலை மேஷராசி அன்பர்களை பொறுத்தவரை கரீர் ஜாப் எம்ப்ளாய்மெண்ட் பொறுத்தவரை சூப்பரா இருக்குது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஜென்மத்தில் குரு இருக்கிறதுனால ஏழாம் அவர் ஏழாம் வீட்டுன்னு கல்யாண காட்சிகள் விசேஷமாக நடக்கும் எந்த தொந்தர இல்லை ஜென்மத்தில் குரு வந்து நமக்கு பாவ கிரகம் விலகிறதுனால பல நன்மைகள் செய்யும் சிறந்த பண்புகள் நல்ல ஒரு முன்னேற்றம் எங்கே சென்றாலும் எடுத்த காரியங்களில் வெற்றி மக்கள் நடுவில் ஒரு ஆதரவு நம்ம சொல்லும் சொல்லுக்கு ஒரு மரியாதை சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்த இது போன்ற நிலைகள் வந்து அந்த குரு பகவானை உருவாக்குவார் உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கறதுனால குலதெய்வத்தினுடைய அருள் பித்திரளை ஆசி முன்னோர்கள் வழியாக அல்லது கோயில் சம்பந்தமான விஷயங்களை எடுத்து செய்கிறதுக்கு உண்டாகின ஒரு அற்புதமான நிலை ஆன்மீகத்தில் ஒரு நாட்டம் இது போன்ற நல்ல நிலைகள் கொடுக்கும் ஆக ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை உங்களுக்கு சூப்பராக இருக்கும்ன்றது எந்த கருத்திலே கார்த்திகை மாதம் மிக விசேஷமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஏழாம் வீட்டுன்னு பார்க்கறதுனால தான் கூட்டு பாட்னர்கள் குடும்பத்தில் உள்ள கசப்புகள் நீங்கி நிம்மதி கிடைக்கும் ஆக சொந்த பந்தங்கள் நடுவிலையும் நமக்கு இருக்கின்ற அந்த முரண்பாடுகளை தவிர்க்கிறதுக்கு நாமும் மிகுந்த ஜாகிரத்தையோடு இருக்க வேண்டும் அப்போ எல்லாத்தையும் விட குரு பகவான் வந்து பாக்கியத்தை பார்க்குறாரு தனித்த குருவாக பார்க்குறாரு அது ஒரு சிறப்பு நமக்கு ராகோடு இருக்கும்போது அவருடைய மொழித்தன்மை குறைந்துவிடும் இப்போ அவரை தனித்த குரு வந்து வலிமை பெற்றவரும் முழுச்சுவராக போற்றப்படக்கூடியவர் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் ஆக விசேஷமான யோகத்தை தரும் உங்கள் ராசிக்கு அவர் ஒம்பது பன்னெண்டு கூடையவனாக இருந்து ஜென்மத்தில் இருக்கிறதுனால பாக்கியம் என்பது உங்களுக்கு தேடி வரும் பூர்வ ஜென்மத்தின் வழியாக முன்னோர்கள் வழியாக குரு அருளாசி மூலமாக பல நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் பன்னெண்டு விரயாதிபதியாக குரு சுப சுபவிரயங்களை பண்ணக்கூடிய ஒரு அதிருஷ்ட வாய்ப்பினை உங்களுக்கு உருவாக்குவார் குடும்பத்துக்கு தேவையான நகை பணம் பொருள் இது போன்ற நிலைகள் நீங்கள் வாங்கலாம் ஆக ரிஷப அதாவது மேஷராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் மிக சிறப்பானதாக அமைந்துவிடும் அடுத்து நம்ம பார்த்தோம்னா இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வந்து புத பகவான் வந்து தனுசுமனைக்கு செல்கிறார் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி புதன் வந்து தனுசு மனைக்கு செல்கிறார் முப்பதாம் தேதி நீச்ச நிலையில் இருந்த சுக்கர பகவானும் தன்னுடைய ஆட்சி பலத்தோடு கூடிய துலாம் ராசிக்கு வருகிறார் இது ஒரு விசேஷமானது அப்போ குரு சுக்கரனுடைய பார்வையில் வரும் இது இன்னும் மிக விசேஷமாக மேஷராசி அன்பர்களுக்கு அமைந்துவிடும் வெளிநாட்டுக்கு செல்வதற்கு உண்டாகின வாய்ப்புகள் ஆக மொத்தத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு கார்த்திகை மாதம் மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்னென்ன ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கிறதுன்னா இந்த காலகட்டத்தில் கல்யாணமாகாதவங்களை கல்யாணம் நடக்கும் நீண்ட நாட்டுகளாக நீங்கள் ஏதாவது காரியம் நினச்சிருந்தால் அது நடக்கலைன்னா அது நடந்துவிடும் அரசாங்க உத்தியோகத்துக்கு வாய்ப்பு வேலையில் ஒரு ப்ரமோஷன் உத்தியோகத்தில் ஒரு சிறந்த வழிகாட்டி பூமி சம்பந்தமாக விற்பனையாகி எதிர்பாராத வரவு விபரீத ராஜ்யோகம் செயல்படுவதனால் மக்கள் நடுவில் ஒரு செல்வாக்கு ஒரு பட்டம் தொழில் ரீதியாக புதுசாக ஒரு தொழில் பண்ணுறதுக்கு உண்டாகின ஒரு சூழ்நிலை இது போன்ற பல நல்ல விஷயங்களோட கார்த்திகை மாதம் மேஷராசி என்பர்களை அரவணைத்து கொள்கிறது சுக்கினோ சுக்கினோபவன்